ஒரு க்வெஸ்சன், அடுத்தது என்ன டயபெட்டிஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கேன் யூ டயபெட்டிக் ஹேவ் ஃப்ரூட்ஸ்? இட்ஸ் வெரி வெரி காமன். ஃப்ரூட்ஸே சாப்பிடக்கூடாதுன்னு சில வருடங்களுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அப்படி இல்லை. இன்ஃபேக்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் மஸ்ட் ஃபார் எ டயபெட்டிக். ஏன் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது பீட்டா கரோட்டின், விட்டமின் சி, இந்த மாதிரி சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் ஒருத்தங்க டயபெட்டிஸ்லேருந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை பாதுகாக்கும். அதனால் டயபெட்டிக்ஸ் கம்பல்சரியாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டே ஆகணும். எவ்வளவு சார் சாப்பிடலாம்? என் நார்மல் பீப்புளுக்கே வந்து மினிமம் வி ரிக்வயர் இஸ் 150 கிராம் ஆஃப் ஃப்ரூட் ஏ டே. ஸோ டயபெட்டிஸ் ஆல்சோ நீட்ஸ் 150 கிராம் ஆஃப் ஃப்ரூட். அப்போ என்ன மாதிரி ஃப்ரூட் சாப்பிடலாம்? நம்பர் ஒன் ஃப்ரூட் என்ன மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு, ஃப்ரூட்டை வந்து ஃபஸ்ட்டு ஜூஸாக வந்து தயவுசெய்து யாருமே சாப்பிடாதீங்க. டயபெட்டிக்ஸ்க்கும் ஜூஸுக்கும் ஒத்தே வராது. அப்போ ஃப்ரூட்டை வந்து எஸ் யூ ஷுட் ஈட் அஸ் எ ஹோல் ஃப்ரூட். எங்கெல்லாம் முடியுமோ ஒரு பழத்தை தோலோடு சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக. என்ன மாதிரி பழங்கள் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆப்பிள், ஒன் ஆஃப் த லோயஸ்ட் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட். நெக்ஸ்ட் இஸ் ஆரஞ்சு. ஆப்பிளுக்கு வந்து ஒரு 39 தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ், வேறஸ் ஆரஞ்சு ஹேஸ் ஒன்லி 40. வேறு என்ன ஃப்ரூட் சாப்பிட்லாம்? ஒன் ஃபுல் சாத்துக்குடி சாப்பிடலாம், ஒன் கோவா சாப்பிடலாம், நாவல் பழம் 20 to 30 சாப்பிடலாம், ஒன் பைனாப்பிளில் வந்து ஒரு 1/4 பைனாப்பிள் சாப்பிடலாம், ஒரு சிறிய மாதுளை சாப்பிடலாம். எப்போ இந்த ஃப்ரூட்டை சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் அந்த கேப்பில் சாப்பிடணும். ஒரு ஃப்ரூட்டை வந்து என்றைக்குமே வந்து நம்ம ஒரு சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்டா தான் அது சுகரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரைஸ் பண்ணும். ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 2-2.5 hours பின்னாடி ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிட்வீன் லஞ்ச் அண்ட் டின்னர் எ ஃப்ரூட் கேன் பி டேக்கன். அப்போ அந்த ஒரு ஹங்கர் ஃபீலிங் வரும், அந்த ஹங்கர் ஃபீலிங் டயத்தில் வந்து இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கூடுமான வரைக்கும் பழங்களில் சாப்பிடும்போது இந்த உப்பு தொட்டுக்கிட்டு மிளகாய் பொடி சொட்டுக்கிட்டு தயவுசெய்து சாப்பிடவே வேண்டாம். வி ஷுட் என்ஜாய் வாட்ஸ் காட்ஸ் கிஃப்ட், அந்த இயற்கையான பழத்தை, அந்த பழத்தை அப்படியே முழு பழமாக சாப்பிட்றது தான் டயபெட்டிக்ஸ்க்கும் நல்லது.